ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஃபாலோ மீ. இது 2020 ரிலீஸ் ஆன மூவி. சில படத்துல ட்விஸ்டோட நான் கதை சொல்லியிருப்பேன், ஆனா இந்த படத்துல வர ட்விஸ்ட் சீக்ரெட்டோட உச்சக்கட்டம்னே சொல்லலாம். நம்மளாலே நம்ப முடியாது அந்த அளவு மரண மாசான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனா, ஒரு பிளாகர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு மாஸ்கோ, ரஷ்யால இருக்க மாஸ்கோக்கு போறான். இவன் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ற ஒவ்வொரு கண்டென்ட்டும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். எஸ்பெஷலி புதுவிதமான ஒரு த்ரில்லிங் எஃபெக்டையும் அதுல கொடுப்பான். மோஸ்டா அவனுக்கு லைவ் போறதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை அவன் ரஷ்யாவுக்கு போறான் இல்லையா, அவங்க எல்லாரும் சேஃப்டியா திரும்பி வந்தாங்களா இல்லையாங்கிறது இந்த படத்தோட ஒன்லைனா. ஏன்னா நமக்கு தான் ஆல்ரெடி ரஷ்யால நடந்த ஹாஸ்டல் சம்பவங்கள் எல்லாம் தெரியுமே. இந்த படமும் ஹாஸ்டல் மூவிய பேஸ் பண்ண மாதிரியே இருக்கும். அதனால கொடூர கொலைகளுக்கும் தக்காளி சட்னிக்கும் பஞ்சமே இல்லைங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். எனக்கு செம்ம கோல்டன் ஃபீவர் இருக்கிறதுனால இந்த ஆடியோ எப்படி இருக்க போதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஒரு சோசியல் மீடியா வ்ளாகர் ஃபிளைட் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மாஸ்கோக்கு கிளம்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கூட அவன் இதுக்கு முன்னாடி பண்ண விலாகிங் எல்லாம் நமக்கு காட்டிக்கிட்டே சும்மா இல்லாம ஃபிளைட்லயே ஒரு விலாகிங் பண்ணிட்டு இருக்கான். அதுல அவன் கூட டிராவல் பண்ற தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கான். இவன் பேரு டேஷ், இவ பேர் சமந்தா, இவ பேரு எரின், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எல்லாரும் மாஸ்கோக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சர்ப்ரைஸா தாமஸ்னு ஒருத்தனை இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெரியாம இந்த ஃபிளைட்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவன் திடீர்னு ஸ்கிரீனுக்கு பின்னாடி குதிக்க பயங்கர சர்ப்ரைஸ் ஆன நம்ம ஹீரோ மொத்த விலாகையும் அழகா ஒரு கண்டென்ட்டா மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் டேஷ் கிட்ட, டே மாஸ்கோ கூட்டிட்டு போற, மாஸ்கோ பத்தி உனக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அங்க நம்ம என்ன கேம் விளையாட போறோம், எனக்கு அங்க யாரையுமே தெரியாதே அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கேட்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அங்க இருக்கான், அவன் எல்லா செலவையும் பாத்துப்பா, அது மட்டும் இல்ல நீ இதுவரைக்கும் போஸ்ட் பண்ணாத பயங்கரமான சஸ்பென்ஸ்ஃபுல் எஸ்கேப் ரூமுக்கு நம்ம போக போறோம் அப்படின்னு சொன்னா, எஸ்கேப் ரூம்னா என்னன்னு தெரியலடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு டேஷ், இங்க பாரு அதுல நிறைய பசில்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தரையும் நீ காப்பாத்துற மாதிரி இருக்கும், இதுவரைக்கும் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அளவுக்கு எல்லாமே லைவ்ல இருக்கும்டா அப்படின்னு சொல்லி இவனை கூட்டிட்டு போறான். சோ அதையும் இவன் ஒரு லைவா வ்ளாக் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு அந்த ஏர்போர்ட்டை விட்டு கிளம்பலான்னு டிபார்ச்சர்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது டேஷ் சும்மா இல்லாம அங்கேயும் ஒரு ப்ளாக் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இந்த சூட் கேஸ் எல்லாம் கன்வேயர்ல வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா, அதுல போய் உட்கார அந்த கன்வேயர் இவனோட சேர்த்து உள்ள இழுத்துட்டு போயிருது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனோட மொபைல் மட்டும் தான் வருது, என்னடா ஆளை காணுமே, திரும்பி பார்த்தா அங்க இருக்கிற ரஷ்யன் போலீஸ் இவனை வழுக்க டைம் பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோ மாதிரி இருக்கிற ஒரு ஆள் அங்க என்ட்ரி கொடுத்து நம்ம டேஷா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துற போலீஸ்காரங்க அவன் கொடுத்த விசிட்டிங் கார்டை பார்த்தா பயங்கரமா மரியாதை கொடுத்துட்டு டேஷை விட்டுட்டு போயிடுறாங்க. இவர் வேற யாரும் இல்லடா, நான் சொன்னேன் இல்லையா என்னோட ஃப்ரெண்ட், இவர் தான் அலெக்சியா, இவர் தான் நம்மள இந்த மாஸ்கோ முழுக்க சுத்தி காட்ட போறாரு, ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் குள்ள கூட்டிட்டு போக போறாரு, உன்னோட விலாக இவர் பீட் பண்ண போறாரு பாரு அப்படின்னு நம்ம கோலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு டேஷ் எல்லாரும் ஒரு கார்ல ஏறி அவனோட இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அது ஒரு 7-star எக்ஸ்க்ளூசிவ் பப் மாதிரி இருக்குங்க. நம்ம பிளாகர் அலெக்ஸ் கூட பிளாகிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு 2 லேடிஸ் வராங்க, பயங்கர மாடர்னா இருக்காங்க பாக்கிறதுக்கு. அவங்களோட பெர்மிஷன் இல்லாமலே அவங்கள வீடியோ எடுக்கிறான். அதே சமயத்துல இவங்க கூட வந்த எரின ரெண்டு மொட்டையனுங்க பயங்கரமா வளவந்தப்படுத்திட்டு இருக்கானுங்க. அதை நம்ம ஹீரோ தட்டி கேட்க போக அந்த இடத்துல கை கலப்பாயிடுது. புத்திசாலித்தனமா அலெக்ஸ் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு இவங்களை மட்டும் தனியா ஒரு கார்ல கூட்டிட்டு போறான். சரி நடந்ததெல்லாம் மறந்துருங்க, இதுக்கப்புறம் நம்ம போக போற இடம் இதுவரைக்கும் நீ பிளாக்ல பயங்கரமான த்ரில்லிங்கா பல கண்டென்ட் போஸ்ட் பண்ணிருக்க, பட் இங்க நடக்க போற சம்பவங்கள் உன்னோட வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அலெக்ஸ் ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரியான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். மோர் ஆர் லெஸ் நம்ம இத ஹாஸ்டல் படத்துல பாத்திருப்போம், அதே சேம் பில்டிங் மாதிரியே இருக்கு, பட் நல்லா ரெனோவேஷன் பண்ணிருக்காங்க. அங்க போனவங்க ஆள் ஆளுக்கு ஒரு ரூம்ல தங்கிட்டு இருக்காங்க. கப்பிள்ஸ் கப்பிள்ஸா இருக்கவங்க கப்பிள்ஸோட தங்கிட்டு இருக்காங்க, சிங்கிளா இருக்கவங்க சிங்கிளா தங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில விடியுது. அவங்க இப்ப தங்கிட்டு இருக்கிறது ஒரு ஹோட்டலுங்கிறதுனால ரிசப்ஷனுக்கு வந்தோடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வந்து மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில கிளம்புறாங்க. வாசல்லே சொல்லி வச்ச மாதிரி ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த கார்ல ஏறினவங்க ரஷ்யா முழுக்க சுத்தி பாக்குறாங்க. அப்ப எல்லாருமே ரஷ்யாவுக்கு போனா ஒரு இடத்துக்கு போட்டோ எடுக்கணும்னு நினைப்போம். அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும் போதே ஹீரோயின், நாங்க இங்க இறங்கி ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு கார் டிரைவர் கிட்ட கேக்குறா. இல்ல இல்ல இங்க எல்லாம் உங்களை இறக்கி விட முடியாது, எந்த இடத்துல உங்களை இறக்கி விட சொன்னாங்களோ அங்கதான் இறக்கி விட முடியும் அப்படின்னு கார் டிரைவர் பயங்கரமா டிமாண்ட் பண்ண, இவங்க எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அங்க இறங்கி அங்க இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாமே சுத்தி பாத்துட்டு ஒரு பார் மாதிரி இருக்குங்க, அவங்க உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க இருக்க ஹோட்டலுக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ற மாதிரி இருக்கு. ஹோட்டல்ல இருக்க ஆசாமியோ டக்குன்னு நிமிந்து இவங்க எங்க உட்காந்துருக்காங்களோ அந்த இடத்த பாக்குறாரு. அவங்க கிட்ட வந்து உங்களோட டைம் முடிஞ்சு போச்சு, நீங்க பில்ல செட்டில் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஹீரோவும் பில் செட்டில்மெண்ட் பண்றான். அந்த சமயத்துல சகப்பு கலர்ல ஏதோ ஒரு சீட்டை ஹீரோ கிட்ட அவரு கொடுக்க,
அதை ஃபர்ஸ்ட் ஹீரோ ஸ்லிப் பண்ணிடுறான். இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்ட்டு மர்மமாவே அவரும் பேசிட்டு போயிடுறாருங்க. திரும்ப இவங்க அங்கிருந்து கிளம்பி அவங்க ஸ்டே பண்ணிருந்த அதே ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த இடத்துல அலெக்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இப்ப நம்ம கிராண்டா ஒரு விலாகிங் பண்ண போறாரு, செம்ம த்ரில்லிங்கா இருக்கும்ட்டு மொத்த ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஷார்ட் ஷார்ட் ஹாஸ்டல் படத்துல வர அதே ஃபேக்டரி மாதிரியான பில்டிங், அதே பில்டிங் தான் மோரார்லெஸ். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனோட இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னு அவனோட மொபைல்ல விலாகிங் பண்ணிட்டு தான் இருக்கான். இல்ல போயிட்டு இருக்கும் போதே லைவ்ல எல்லாம் போறான். அதே சமயத்துல பட்டு பயங்கரமா வெளியில ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்குங்க, இவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்னு வேற யாரோ ஒருத்தவங்க கேமரால ஷூட் பண்ணி அதை லைவ்ல போட்டுட்டு இருக்காங்க. நான் பயப்பட்டது சரியா போச்சு, இங்க இவங்கள டார்ச்சர் பண்ண போறாங்க, கண்டிப்பா இது ஹாஸ்டல் படம் மாதிரியே தான் இருக்க போது அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. அப்போ ஒரு மாஸ்க் போட்ட மண்டைய வந்து எல்லாருக்கும் முகமூடி மாதிரி போட்டு விட்டுறான். எல்லாரையும் தனித்தனி அறையில அடைச்சிடுறாங்க. தே செட்டப் தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் வித்தியாச வித்தியாசமா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்களை கைய கட்டி போட்டு வச்சிருக்காங்க, ஒருத்தவங்களை எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க, இப்படி பல விதமா அடைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோ தனியா ஒரு இடத்துக்கு போயிடுறான் இல்லைங்களா, அவனோட முகமூடிய கழட்டி பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு டெட் பாடி இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே அந்த டெட் பாடியை எரிக்கிறதுக்கான இடமும் இருக்குங்க. அந்த டெட் பாடி மேல ஒரு மார்க் போட்டுருக்கு. அதை பார்த்த உடனே இந்த டெட் பாடியை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேமரா பார்த்து கேக்குறான். இந்த இடத்த விட்டு நீ தப்பிக்கணும்னா இந்த டெட் பாடிக்குள்ளதான் உன்னோட சாவி இருக்கு. சோ எந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல நீ கட் பண்ணி உள்ள இருக்க இண்டஸ்ட்ரைன் எல்லா பார்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுல நீ தேடி பாக்கணும். அதுல உனக்கு சாவி கிடைச்சோன்னா இந்த இடத்த விட்டு நீ தப்பிச்சிடலாம். அப்படி இங்க கொடுக்கப்பட்ட டைம்குள்ள நீ செஞ்சு முடிக்கலனா நீயும் செத்துருவ அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜையும் சொல்றானுங்க. டே என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணல இல்லையா, வ்ளாகிங் தானே பண்றீங்க, அதுக்காக இவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயத்த நான் செய்யணுமா அப்படின்ட்டு பக்கத்துல அந்த டெட் பாடி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அங்க நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆல்ரெடி ஹாஸ்டல் படத்துல தான் நம்ம பாப்போமே வரிசையா டூல்ஸ் அடிக்கி வச்சிருப்பாங்களே, இதே மாதிரி ஒரு டூல் எடுத்து அந்த டெட் பாடியோட வயிற்றையும் கிழிக்கிறான். அதுக்குள்ள இருக்க குடல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஏதோ லிவர் மாதிரி இருக்கு, அதை அவன் அமைக்கி பார்க்கும் போது அதுக்குள்ள சாவி இருக்கிறது தெரியுது. சோ அந்த லிவரை கிழிச்சு அதுக்குள்ள இருந்து சாவி எடுத்து அந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடுறான். வெளியில வந்து பார்த்தா ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கு, அதுக்கு பக்கத்துல சின்ன சின்ன ரூம்கள்லாம் இருக்கு. அதுல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அடைச்சு வச்சிருக்காங்க, வித்தியாச வித்தியாசமா கட்டி போட்டுருக்காங்க. இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தாமஸ தலைக்கு மேல கையை தூக்க வச்சு கையை கட்டி போட்டுருக்காருங்க. டேஷா ஒரு மிஷின் மாதிரி இருக்குங்க, அதுல நிக்க வச்சு அந்த மிஷின் க்ளோஸ் ஆச்சுன்னா அதுல இருக்க முள்ளாலே அவன் இறந்து போற மாதிரி அது ஒரு செட்டப். சாம எலக்ட்ரிக்கல் சேர்ல உட்கார வச்சிருக்கானுங்க. ஃபைனலா எரின பார்த்தா அவ காத்தே போக முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ள போட்டு அவளை நிக்க வச்சு வச்சிருக்கானுங்க. ஹீரோ பார்த்த தாமஸ் என்னடா உன் கையெல்லாம் பிளட்டா இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் எனக்கு கொடுத்த டாஸ்க் அப்படிடா, ஒரு டெட் பாடிக்குள்ள சாவியை வச்சு வெளியில வர சொன்னானுங்க, நானும் வந்துட்டேன், இங்க வந்து பார்த்தா இப்படி இருக்குது, சரி உங்களெல்லாம் விடுவிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு திரும்ப கேமராவை பார்த்து கேக்குறான். அப்ப கேமரால இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்த மாதிரியே தெரியல. திரும்ப இவன் பேசினோன்னு கேமரால இருந்து ரிப்ளையும் வருது. இவங்க ரெண்டு பேரை விடுவிக்கணும்னா, தாமஸையும் டேஷையும் விடுவிக்கணும்னா நீ பண்ண வேண்டியது என்னன்னா, அங்க வீல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வீல்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள செட் பண்ணணும். செட் பண்ணலன்னா இவங்க கை இறுக்கி தாமஸ் இறந்து போயிடுவான், அந்த பாக்ஸ் மூடி டேஷ் இறந்து போயிடுவான். கட கடன்னு அங்க இருக்க வீல்ஸ் எல்லாம் எடுத்து செட் பண்ண அப்படின்னு சொன்னோட இவனும் அந்த ரூமுக்கு போயிட்டு எல்லா வீல்ஸையும் செட் பண்றதுக்காக ட்ரை பண்றான். ஒவ்வொரு வீலும் பயங்கர ஜெயின் சைஸ்ல இருக்கு, தூக்கவே முடியாம தூக்கி அங்க இருக்க செவத்துல இருக்க ஹோல்ஸ்குள்ள என்டர் பண்ணணும். அதுக்குள்ள பச்ச உடனே அந்த வீல் சுத்த ஆரம்பிக்கும். இந்த பக்கம் பார்த்தா டைம் ஓடிட்டு இருக்கு. இவனை ஒவ்வொரு வீலா எடுத்து செவத்துக்குள்ள சரியான இடத்துல வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். பட் மாத்தி மாத்தி வைக்கிறதுனால டைம் ஃபாஸ்டா ஓடுறதுனால இந்த பக்கம் தாமஸோட கை பயங்கரமா இறுக்கி புடிக்குது. அதே மாதிரி பாக்ஸ் மூட வரும்போது அதுல இருக்க முட்கள்லாம் டேஷ் அப்படியே குத்துறதுக்கு கிட்டக்க வரும் பாருங்க. பயங்கர விறுவிறுப்பா இருக்கும் இந்த சீன். ஆல்மோஸ்ட் இவன் எல்லா வீல்ஸையும் அடிக்கிருப்பான். ஃபைனலா ரெண்டு வீல் ரிமைனிங்ல இருக்கும், அதுல கரெக்டான வீல இவன் கரெக்டான டைம்குள்ள எடுத்து அடுக்கணும். அப்படி இல்லைன்னா அங்க டைம் முடிஞ்சு போயிடும். நம்ம ஹீரோவும் கரெக்டான வீல எடுத்து செட் பண்ணோன்னு வீல் சுத்த ஆரம்பிக்குது. முறுக்கப்பட்ட கையும் அந்த பாக்ஸ் மூடினதும் அப்படியே ரிவர்ஸ்ல சுத்தி ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ மூணு பேர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னடா நடக்குதுங்க, கேம்னு சொன்னீங்க பிளாக்னு சொன்னீங்க, அதுக்கு நீ இந்த அளவுக்கு டெரரா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரோட உயிர் போயிருந்தா நான் என்ன பண்றது, உன் கேமராவை பார்த்து பயங்கரமா கத்துறான். இதுக்கு கேமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நாங்க போறோம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். எந்த ஒரு பதிலும் கேமரால இருந்து வந்த மாதிரி இல்லைங்க. அடுத்து நம்ம சாம் கிட்ட வரான். சமந்தாவை மாஸ்க் எல்லாம் போட்டு அப்படியே சேர்ல உட்கார வச்சிருக்காங்க, அது ஒரு எலக்ட்ரிக்கல் சேர், ஷாக் அடிக்கும் போல இருக்குங்க. அவளோட ரூம் வாசல் கிட்ட ஏதோ ஒன்னு ரவுண்டா இருக்கு, அது இரும்பால ஆன ஒரு பசில்ஸ் டிவைஸ். நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஒரு குட்டி குட்டி பால் எல்லாம் வச்சு ரவுண்டா கையில சுத்தி சுத்தி அதுல நடுவுல கொண்டு வருவோம் இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு கேம்ங்க. கரெக்டா மேக்னெட்டிக் டிவைஸ சுத்திக்கிட்டே வரணும், சாவிக்கு நேரம் இவங்க மேக்னெட் எடுத்துட்டு போகும்போது அது தானாவே வந்து ஒட்டிக்கும். ஆனா கீழே இருக்க அந்த இரும்பு ராட் ரவுண்டா இருக்கு இல்லைங்களா, அதுல படாம செய்யணும், அப்படி பட்டுச்சுன்னா சாமுக்கு ஷாக் அடிக்கும். இவங்க சும்மா இல்லாம அதை சுத்தி சுத்தி பாக்குறேன்னு ரெண்டு மூணு தடவை
தொற்றுவானுங்க. சாமால பேசவும் முடியாது. இவனுங்க ஒவ்வொரு தடவையும் தொடும் போது பயங்கரமான ஷாக் அவ அனுபவிப்பா. ஃபர்ஸ்ட் இவனுங்க விளையாட்டா பண்றானுங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க ஐயோ உங்களுக்கு பயங்கரமான ஷாக் அடிக்குது, நம்ம இது மாதிரி விளையாடக்கூடாது, டைம் ஓடிட்டு இருக்கு, கடகடன் சாவி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு அதை சுத்தி கரெக்டா நடுவுல கொண்டுட்டு வரும்போது அந்த மேக்னெட் டக்குன்னு நடுவுல உள்வாங்கிக்குது. அதே சமயத்துல சமந்தாவும் அந்த சேர்ல இருந்து ரிலீவ் ஆயிடுறா, கேட்டும் ஓபன் ஆயிடுது. வெளியில வந்தவ ஏண்டா நாங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், என்ன வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க, பிளாக் பண்றேன் பிளாக் பண்றேன், இங்க கூட்டிட்டு வந்து என்ன கொலை பண்ணவா பாக்குறீங்க, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நான் தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்ல இல்ல இன்னும் எரின இருக்கா, எரினை காப்பாத்திட்டு மொத்தமா எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு ஹீரோ எரின போய் பார்த்தா அவதான் ஆல்ரெடி கண்ணாடி பாக்ஸ்குள்ள இருக்காளே, அவளுக்கு என்ன கேம் கொடுத்துருக்காங்கன்ட்டு கேமரால இருந்து ஒரு ரிப்ளையும் வரல. கண்ணா அப்படின்னு கேமராவை பார்த்து திட்டிட்டு இவளுக்கு எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம அங்க இருக்கிற டூல்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து உடைக்கிறானுங்க. அந்த கிளாஸ் உடைக்கவே முடியல, அது அன்பிரேக்கபிள் கிளாஸா இருக்கு. அதே சமயத்துல அவன் நின்னுட்டு இருக்க அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள தண்ணியும் ரேஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பரபரப்பு, எப்படி அவளை காப்பாத்துறதுன்னு தெரியல. அந்த கேட்டை ஓபன் பண்றதுக்கு வழியே இல்லைங்க. டக்குனு ஹீரோ இல்ல இல்ல இவளை ஓபன் பண்ணி காப்பாத்த முடியாது, கண்டிப்பா இந்த கண்ணாடியை உடைச்சுதான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு அந்த வீல் எல்லாம் செட் பண்ணா இல்லைங்களா, அதுல ரிமைனிங் ஒரு வீல் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து கண்ணாடியை போட்டு இட்டி இட்டி நீட்டிக்கிறான். அப்பவும் அந்த கண்ணாடி உடையவே இல்லை, அதுக்குள்ள தண்ணி ஃபுல்லாயிடுது. மூச்சுக்கு திணறிக்கிட்டு மூச்சை புடிச்சுக்கிட்டு அப்படியே நீந்திட்டு இருக்கா. டக்குனு ஹீரோ கண்ணாடியை உடைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்ட்டு கடகடன் மேல ஏறி மேல இருக்க மூடி, அது இரும்புல கொஞ்சம் பழசாதான் இருக்கும், அதை போட்டு உட உடன் உடைச்சி ஃபைனலா அவளை வெளியில தூக்கும் போது அவளுக்கு சுயநினைவே இல்லாம இருக்குங்க. வெளியில தூக்கிட்டு வந்து போட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவளுக்கும் உயிர் வந்துருது. ஒரு வழியா அவளையே காப்பாத்திடறானுங்க. அதுக்கு மேல இவங்களால இங்க இருக்க முடியாது, நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்ட்டு கேமராவை பார்த்து எவ்வளவோ சொல்லி சொல்லி பாக்குறாங்க, யாருமே ரிப்ளை பண்ணல. அப்பதான் ஹீரோ எரினோட கையில ஒரு சாவி இருக்கிறத நோட் பண்றான். இந்த சாவியை வச்சு நம்ம வெளியில தப்பிக்கணும்ட்டு அந்த சாவியை வச்சு வெளியிலயும் தப்பிச்சிடறாங்க. ஆனா அவங்க போய் இப்ப நிக்கிற இடத்துல கிளாஸ், கண்ணாடி, டேபிள், சேர் எல்லாம் உடஞ்சு கிடக்குங்க. அது ஒரு 10x10 இருக்கிற சின்ன ரூம் மாதிரி இருக்கு. நம்ம இங்க இருந்து எப்படி வெளியில போக போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த ரூம்ல வச்சு யாரையோ கொன்னு இருப்பானுங்க போல இருக்கு. சிவரெல்லாம் ரத்தமா இருக்கு, அதை தொட்டு பாக்குறானுங்க. டே ரத்தம் இன்னும் காயவே இல்லடா, நம்ம கொலகார பாவிங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோம், ட்ராப் பண்ணி நம்மள புடிச்சிட்டாங்க, எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இவங்க எந்த வழியா வந்தாங்களோ அந்த கதவு டபால் மூடிக்குது. ஒரு கதவு மூடிச்சுன்னா அது திரும்ப இவங்களால திறக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல ஹீரோக்கு, பட்டு கோவம் இல்ல. இவங்க நம்மள ட்ராப் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நம்ம எல்லாரையும் கொல்ல போறானுங்க. இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், வேண்டாம் வேண்டாம் நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா நமக்கு ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பயங்கரமா அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. ஹீரோ டக்குன்னு கீழே கிடக்குற ஒரு இரும்பு ராட் எடுக்கிறான். இதை வச்சு நான் கதவை உடைக்க போறேன், இங்க இருந்து நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அது மாதிரி பண்ணாத கோல், நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா வேற ஏதாவது ட்ராப் இருக்கும் அப்படின்னு ஒட்டுக்க எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க. நம்ம இருக்கிறது இப்போ வேற ஒரு நாட்டுல, நம்ம கிட்ட விசா கிடையாது, போன் கிடையாது, எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது, நம்மள ட்ராப் பண்ணி இந்த இடத்துல புடிச்சு வச்சிருக்கானுங்க, இங்க இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்ட்டு கோல். அவங்க சொல்ற பேச்சு கேட்காம அந்த கதவை உடைச்சிடறான். உடைச்சிட்டு வெளியில போய் பார்த்தா அலெக்ஸோட கேர்ள் ஃபிரண்ட் நித்தில ஒருத்த கண்ணை வச்சு நின்றுட்டு இருக்கான். அவ வேற யாரும் கிடையாதுங்க, எரின் கிட்ட ஒரு பெப்ல வம்பு இழுத்தா பாத்தீங்களா, அதுல ஒருத்தன். அதை பார்த்த உடனே இவங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக், என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே படப்படத்து போய் நிக்கிறாங்க. அந்த சமயத்துல என்னப்பா இங்க இருந்து தப்பிக்கணுமா, உன்னோட ஃப்ரெண்ட் அலெக்ஸியாவை சேர்த்து நாங்க கேம்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம், எங்களோட கேமை பாக்குறியா அப்படின்ட்டு பொட்டுன்னு அலெக்ஸியாவோட கேர்ள் ஃபிரெண்ட சுட்டுறான். அடுத்து எல்லாரையும் ஹாஸ்டேஜ் பண்ணி முகமூடி மாட்டி ஒரு காருக்குள்ள ஏத்துறாங்க. அதே இடத்துல பிளாக் அவுட் ஆயிடுது. அடுத்து லைட் வரும் போது எல்லாரும் தனித்தனி ரூம்ல அடைக்கப்பட்டிருக்காங்க. எகெயின் அதே ஹாஸ்டல் செட்டப், ஒரு ரூம்குள்ள நிறைய கத்தி டூல்ஸ் அது இதுன்னு இருக்கும் இல்லைங்களா, எல்லா கொலகார ஆயுதங்களும் இருக்கு. அந்த நேரத்துல ஒருத்தவரா அவன் மூஞ்சில ஒரு கட்மா இருக்கு, நீதான் கோலா அப்படின்னு கேட்டோன்னு என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்தவனை பார்த்து நம்ம ஹீரோ கேக்க, எனக்கு எல்லாமே தெரியும், உன்னை வச்சு நான் இப்ப விளையாட போறேன், உங்க எல்லாரையுமே நான் மொத்தமா வாங்கிட்டேன், எங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, உன்னை என்ன பண்ணலாம், துடிக்க துடிக்க கொல்லலாமா இல்ல பொட்டுன்னு போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு ஒரு கண்ணை எடுத்து கோலோட நெத்தியில வச்சு டுப்புங்கிறான். அதே சமயத்துல அவனுக்கு தூக்கி வாரி போடுது பாருங்க. அவன் பக்கத்துலயே முரட்டால ஒரு குண்ட மாஸ்க் போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் தக்காளி சட்னி, அந்த ரூம் எல்லாம் ஒரே தக்காளி சட்னி, அங்க இருக்க டூல்ஸ் எல்லாம் அப்பதான் கட் பண்ணிட்டு வச்ச மாதிரி இருக்குங்க. அந்த இடமே நச நசன்னு ஒரே ரத்தம், அதுல இவன் துடி துடிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். உன்னை டக்குன்னு போட்டு தள்ளுறதுக்கு வாங்கின இல்ல இல்ல, முதல்ல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சாவுறாங்கன்னு உனக்கு லைவ்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ பின்னாடி திரும்பி பாக்குறான். இவனை புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கிறது எல்லாமே லைவ்ல ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகி எல்லாத்தையுமாவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அட பாவீங்களா உங்களுக்கு என்னடா அப்படி ஒரு ரத்த வெறி, எங்களை தயவு செஞ்சு விட்டுடுங்க, நாங்க தெரியாம இந்த ஊருக்குள்ள வந்துட்டோம், நாங்க ஒரு விளாகிங் பண்ணணும்னு தான் வந்தோம், ஆனா இந்த அளவுக்கு நாங்க மாட்டிப்போன்னு தெரியாது, எங்களை விட்டுடுங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க அப்படின்னு பயங்கரமா கெஞ்ச. இவனோட கெஞ்சின வார்த்தைகள் அவனோட காதுல விழவே இல்லைங்க. உன்னை இப்போ டைட்டா கட்டி போட்டுட்டு உனக்கு லைவா என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் ரிலே
பண்றோம் அப்படின்ட்டு. இவன் பக்கத்துல இன்னொரு மானிட்டர் இருக்கு, அதுல மத்தவங்களை டார்ச்சர் பண்றது இவனுக்கு லைவா தெரியும் போல இருக்கு. புதுவிதமான செட்டப் தான். ஹீரோ அதை பாத்துக்கிட்டே இருக்கும் போது தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எரினா காட்டுறாங்க, டக்குன்னு பிளாக் அவுட் ஆயிடுது. ஒரே புள்ளி புள்ளியா வந்தோன்னே அடுத்த சீன்ல இவன் ரொம்ப நேரம் டிவியை பாத்துட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அதே இடத்துல மயங்கி போய் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து உட்கார்றாங்க. அந்த சமயத்துல டக்குன்னு மானிட்டரும் ஆன் ஆகுதுங்க. சமந்தா உட்காந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. அந்த இடத்துலயும் அந்த மொட்டைய நின்னுட்டு இருக்கான். பக்கத்துல இந்த விலைக்கு வாங்கின மார்க், உன்னை இப்ப கொல்ல போறேன், உன்னை இப்ப கொல்ல போறேன்னு சொல்ல என்ன ஏண்டா கொல்லணும், என்ன ஏண்டா கொல்லணும்னு சாம் பயங்கரமா அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அங்க நடக்கிறத எல்லாம் நம்ம ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான். கத்தி எடுத்தவன் நேரா போய் அவளை பலவிதமான டார்ச்சர் எல்லாம் பண்ணி சரட்டுன்னு கழுத்தையும் அறுத்துறாங்க. துடிக்க துடிக்க சாம் அதே இடத்துல இறந்து போயிடுறா. அதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு பக்கம் கண்ணீர், இன்னொரு பக்கம் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும், இன்னொரு பக்கம் கோபம், எல்லாம் சேர்ந்து அவனோட கண்ணீர் ரெட்டா இருக்கும். எப்படியாவது தப்பிக்கணும்னு கையில இருக்க விலங்க டப்பு டப்புன்னு போட்டு அடிக்கிறான். அது ஓபனும் ஆயிடுது. டக்குன்னு எந்திரிச்சவன் தன்னோட பாக்கெட்ல ஒரு ரெட் கலர் சீட் இருந்தது இல்லைங்களா, அதை எடுத்து அதுல இருக்க நம்பரை பாக்குறான். அப்பதான் அவனுக்கு புரியுது இது ஏதோ ஒரு கோட் மாதிரி இருக்கு, இது நமக்கு ஹெல்ப் ஆகும்னு பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறான். டக்குன்னு அவன் உட்காந்துட்டு இருந்த இரும்பு கட்டில இழுத்து பக்கத்துல ஒரு ஏசி வெண்ட் போகுங்க, அந்த கேட்டை ஓபன் பண்ணி அது வழியா எஸ்கேப் ஆகுறான். எஸ்கேப் ஆகும் போது ஒவ்வொரு ரூமையா கிராஸ் பண்ணி போறாங்க. அந்த சமயத்துல சமந்தாவை கொண்டு அதே ஆளுங்க இப்போ டேஷ் கிட்ட இருக்கானுங்க. டேஷ பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் ஏசி வெண்ட் வழியா பாத்துட்டே இருக்கான். டேஷ் பயங்கரமா கதறான், என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க பிளீஸ், உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொன்னோட அந்த ரஷ்யன், என்னது காசா, உன்னை மட்டும் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கு தெரியுமா, உன்னால திருப்பியே கொடுக்க முடியாத அளவுக்கு வாங்கியிருக்கேன், உன்னை சும்மா விடுறதுக்கா வாங்கியிருக்கேன், என்ஜாய் பண்ணணும், உன்னை கொல்லும் போது நீ துடிக்கிறத பார்த்து நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்கிற குண்டை கிட்ட ஏதோ சொல்ல அவன் டக்குன்னு வாயில பேச முடியாத அளவுக்கு ஒரு வாய் கட்ட போட்டு விட்டுறான். டேஷ் அப்பவும் சும்மா இல்லாம லீமி லீமின்னு கத்துறான். டக்குன்னு பக்கத்துல இருந்த அந்த டூல்ஸ்ல இருந்து ரவுண்டா ஒரு சா மிஷின் மாதிரி சுத்துதுங்க, அதை எடுத்து ஒரு கைய ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுறானுங்க. அதுல அப்படியே கதறிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், அந்த இடமே ஒரே பிளட்டு. அடுத்து இன்னொரு கையையும் கட் பண்ணிடுறானுங்க. டேஷுக்கு அதே இடத்துல உயிர் போயிடுது. மொத்தத்தையும் பார்த்த கோலால இதை தாங்க முடியாம டக்குன்னு அங்க இருக்க விண்டோல டக்குன்னு அடிச்சிடறான். என்னடா சத்தம் வருதுன்னு அந்த கில்லர் மேல பாக்க அந்த இடத்துல கோல் இருக்கிறத நல்லா பாத்துறான், போய் புடிங்கடா அவனை அப்படின்னு குண்டை கிட்ட சொல்ல குண்டை கடகடன்னு இவனை துரத்திட்டு வரான். இவனும் ஏசி விண்ட்ல எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்றான். பின்னாடி அந்த மொட்டையும் துரத்திட்டு வராங்க. ஒரு இடத்துல இறங்கிடறான். அந்த இடத்துல நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். பின்னாடியே அவன் பெரிய ராட வச்சுக்கிட்டு அந்த மொட்டையை துரத்திட்டு வர இவன் வெளியில போறதுக்கு ஒரு வழிய பாத்துறான். பட் அந்த வழியா போனா மொட்டையன் பாத்துருவான், என்ன பண்றதுன்னு தெரியாம. பக்கத்துலயே ஒரு சின்ன மிஷின் இருக்கு, அந்த இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு அங்க கிடக்குற ஒரு இரும்பு எடுத்து வேற பக்கமா தூக்கி எறிய அந்த மொட்டைய அந்த பக்கமா தான் இவன் ஓடுறான்னு சொல்லிட்டு அந்த மொட்டையனோ சத்த வந்த திசையை நோக்கி ஓட நம்ம ஹீரோ இந்த பக்கமா தப்பிச்சிடறான். தப்பிச்சு வெளியில வந்து பாக்குறான். அந்த இடத்துக்கிட்ட ஒரு கதவு இருக்குங்க, கதவுல நம்பர் லாக் போடப்பட்டிருக்கு. டக்குன்னு அவங்க கிட்ட இருக்க அந்த ரெட் கலர் பேப்பரை எடுத்து அதுல இருக்க நம்பரை அந்த நம்பர் லாக்ல போடுறான். கரெக்டா கதவும் ஓபன் ஆயிடுது. வெளியில வந்து பார்த்தா டிரைவர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான் உன்னை காப்பாத்துறதுக்குதான். அந்த பார் டெண்டர் கிட்ட உனக்கு இந்த சிவப்பு கலர் சீட்டை கொடுத்தனுச்சேன், உன்னை காப்பாத்ததான் ட்ரை பண்றேன்னு எவ்வளவு சொல்லி சொல்லி பாக்குறான். டேய் என்னடா எங்களை வச்சு கேம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதிர்க்க போக சொல்றது கேளு, உன்னை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, நீ எப்படியாவது இந்த கார் எடுத்துட்டு தப்பிச்சிரு, அப்படி இல்லைன்னா உன்னை இங்கே கொண்டுடுவாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ விட்டுட்டு போயிரு. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள மாட்டிக்கிட்டாங்க, அவங்களை காப்பாத்தணும்னு கோல் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். டேய் சொல்றது கேளுடா, நீ தப்பிச்சதே பெரிய விஷயம், இங்கிருந்து ஓடிடு, நீ காப்பாத்தணும்னு திரும்ப உள்ள போனீங்கன்னா உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, ஏதோ சத்தம் வருது, நீ டக்குன்னு கார்ல ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கதவு கிட்ட போறாங்க. அந்த சமயத்துல கோல் கீழே அந்த ரெட் கலர் பேப்பரை போட்டிருப்பான். வெளியில வந்த மொட்டையனுங்க அந்த பேப்பரையும் எடுத்து பாத்துறானுங்க. நீ தான் அவனை தப்பிக்க வச்சியா, வா அவனுக்கு பதில ஒன்னு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவனை அடிச்சு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் கோலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். தப்பிக்கலாமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் போய் காப்பாத்தலாமா இப்படிங்கிற டைலாக் மூலயம் உட்கார்ந்துட்டு இருக்கான். இல்ல இப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு போக கூடாது, அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு காரை விட்டு இறங்கினவன் அந்த ஃபேக்டரிக்குள்ள நுழையறதுக்கு ட்ரை பண்றான். பட் கதவெல்லாம் மூடி இருக்குங்க. எனிஹவ் ஒரு கதவு திறந்துருச்சு, அது வழியா உள்ள போய் பார்த்தா தாமஸ் ஒரு செல்லுக்குள்ள அடப்பட்டு கிடக்குறான். அவனோட கண்ணாடி பக்கத்துலயே நசுங்கி கிடக்குது. அவனுக்கு கண்ணாடி இல்லைன்னா சரியா கண்ணும் தெரியாது. பயங்கரமா புடிச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம டே உன்னால நடக்க முடியுமாடா, என் கூட வா உனக்கு காப்பாத்துற அப்படி நான் உனக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு சத்தம் கேக்குது. மொட்டையனுங்க திரும்ப தாமஸ் எங்கன்னு தேடி இருப்பாங்க போல இருக்கு. அவனை காணணும்னு அவனுங்க ஒரு பக்கம் தேட இவங்க ஓடி ஓடி ஒரு இடமா ஒளியறாங்க. ஒரு கட்டத்துல அந்த மொட்டையனுங்க போயிடுறானுங்க. அந்த சமயத்துல ஹீரோ தாமஸ பார்த்து பயங்கரமா கட்டி பிடிச்சு அழுகிறான். நம்ம பிளாக் எடுக்க வந்தோம், பட் இந்த இடத்துல ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டோம், இங்க இருக்கவனுங்க எல்லாருமே கொலைக்காரங்கடா, உண்மையாவே கொலை பண்றவனுங்க, அது லைவா ப்ராட்காஸ்ட் வேற பண்றானுங்க. டேஷ் சமந்தா ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க, நம்ம எப்படியாவது எரினை காப்பாத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு பயங்கர ஃபீலோட கோல் சொல்லிட்டு இருக்கும் போதே தாமஸ் கையில இருக்க விலங்க பாக்குறான். டே இந்த விலங்க எப்படியாவது ஓபன் பண்ணணும், இரு ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன்னு இவன் தேடி பாக்க அதுக்குள்ள தாமஸ் பின்னாடியே ரெண்டடி எடுத்து வைப்பாங்க. பின்னாடி இருக்க ஒரு ஷெல்ஃப்ல இடிச்சுக்க
நிக்கிறான். பயங்கரமான சத்தம் கேட்டது. என்ன சத்தத்தை வச்சு யாராவது வரப்போறாங்க, சைலண்டா இரு அப்படின்ட்டு பயங்கர சைலண்டா நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடமே நிசப்தமா இருக்கு. திடீர்னு அவன் நினைச்ச மாதிரியே கதவு கிட்ட யாரோ வந்து படபடன் தட்ட நமக்கே தூக்கி வாரி போடும் பாருங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இவனுங்க ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. அதே ரூம்ல தரையில இரும்பாலான ஒரு மூடி மாதிரி மூடி வச்சிருக்காங்க. டக்குன்னு அதை ஓபன் பண்ணிட்டு கீழே பேஸ்மெண்ட்ல குதிச்சிடறானுங்க. அந்த இடத்துலயும் சைலண்டா உட்காந்துட்டு இருக்கானுங்க. இங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும், ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறாங்க. அந்த சமயத்துல மேல எப்படி தப்பிக்க விட்ட ஒண்ணுக்கு ரெண்டு பேர் காணா போயிட்டானுங்க. என் பணம் எல்லாம் வேஸ்டா போயிருச்சு, எப்படியாவது அவனுங்களை தேடி கண்டுபிடி அப்படின்னு மொட்டை கிட்ட அந்த கில்லர் சொல்லிட்டு இருக்கான். அவனுங்க போனதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்ட்டு அங்க இருக்க ரூம்ஸ் எல்லாம் திறந்து திறந்து பாக்குறாங்க. எதையுமே திறக்க முடியலங்க. ஒரு லிப்ட் மட்டும் ஓபன்ல இருக்கு, பட் அதுல லிப்ட் மிஷினே இல்லாம ஹோலா இருக்குது. இங்க இருந்து கீழே விழுந்தா ஸ்ட்ரெயிட்டா பரலோகம் தான். தாமஸ் அது பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். கோல் ஏதாவது கதவு இருக்குதா, அதை ஓபன் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ ஒரு சத்தம் வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு மொட்டைய இவங்களையே பாத்துக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே தூக்கி வாரி போடும் பாருங்க. உங்களை பார்த்த உடனே அப்படியே கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டே ஓடி வராங்க. அவன் கண்ல இருந்த புல்லட்ஸ் எல்லாம் காலி ஆனவனா அதை கீழே போட்டுட்டு அப்படியே தாமஸ புடிச்சு தள்ள அந்த மொட்டையனோ தாமஸும் லிப்ட்ல இருந்து மேல இருந்து கீழே விழுந்து அதே இடத்துல இறந்துடுறானுங்க. உனக்கு ஒண்ணுமே முடியல, இப்ப என்ன நடந்துச்சுன்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நடந்து முடிஞ்சிடும். அப்படியே மூலையில உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல திரும்ப ஒரு மொட்டைய இந்த ரூம் அப்படியே கிராஸ் பண்ணி என்னமோ பேசிட்டு போயிட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த கில்லரும் பார்ல வம்பு பண்ணா இல்லைங்களா, அந்த மொட்டையனும் எல்லாமே உன்னாலதான வந்துச்சு, நீ கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான். இங்க பார், இப்ப நம்ம பாஸ பாக்க போறோம், பாஸ் என்ன முடிவு பண்றாரோ அதன்படி எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல அவனுங்க போற திசையில இவனும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா பயங்கரமான ஷாக். இவங்களோட பாஸ் வேற யாரும் கிடையாதுங்க, ஆடம்ஸ். அவன் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோக்கு எப்படி இருக்கும், அப்படியே பேச்சே வராம வாய மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். அவனால அதை பார்த்து பிலீவே பண்ண முடியாது, தவிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த சைடு இவருதான் கோல் கிட்ட இந்த பாஸ்வேர்டை கொடுத்து காப்பாத்த நினைச்சிருக்காரு அப்படின்னு இந்த ரெட் கலர் சீட்டை காமிச்சு அந்த கார் ஓட்டிட்டு வந்தாரு இல்லைங்களா டிரைவர், அவரை நிறுத்தி வச்சிருக்கானுங்க. ஆடம்ஸ் கொஞ்சம் கூட இறக்கப்படாம டக்குன்னு அவனையும் கொண்டுடுறான். இதுக்கப்புறம் கோலை எந்த இடத்துலயும் மிஸ் பண்ணாதீங்க, பார்த்த இடத்துல சுட்டுக் கொள்ளுங்க, அந்த பொண்ணு ஒருத்தி இருக்கால முதல்ல அவ கதையை முடிங்க அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் சேர்ந்து எரின் இருக்க ரூமுக்கு போறானுங்க. உனும் பதுங்கி ஒளிஞ்சிருக்கான். எரின் அந்த கில்லர் டார்ச்சர் பண்ண ஹீரோ அப்பதான் அந்த கண்ணை எடுத்து பாக்குறான். அதுல புல்லட்ஸே இல்லைங்க. என்ன பண்றது தெரியாம கண்ணோட எப்படியாவது எரினை காப்பாத்தணும் அப்படின்ட்டு அங்க இருக்க கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உடஞ்ச கண்ணாடி வழியா கையை விட்டு தாப்பாலையும் தொடர்ந்து அந்த ரூமுக்குள்ள போயிடுறான். கில்லர் படு பயங்கரமா எரின டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன் முகத்துல இருக்க சதையெல்லாம் அப்படியே பேத்து எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவன் கண்ணோட உள்ள நுழைஞ்சிடறான். ஹே வெயிட் பண்ண வெயிட் பண்ண, அவளை கொல்லாத, நீங்க எல்லாரையும் கொண்டுட்டீங்க என்னையும் கொண்டுடுங்க, அவளை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். நான் எதுக்கடா விடணும் அப்படின்னு கில்லர் கேட்டோன்னா, நான் உனக்கு எவ்வளவு வேணா பணம் தரேன், என்னோட சேனல்ல சம்பாரிச்ச மொத்த காசையும் கொடுக்குறேன் அப்படின்னு அப்படியே லைட்டா திரும்பி பாக்குறான். பக்கத்துல இவ்வளவு கொலை பண்றதும் ப்ராட்காஸ்ட் ஆயிட்டு இருக்குங்க, இதுல வர அமௌண்ட்டை விட என்னை கொடுத்துட போற அதிகமா வருதுடா பாரு நீயே அப்படின்ட்டு அந்த மானிட்டர கில்லரும் நக்கலா பாக்க இவனுக்கா செம்மா கோவம். வியூஸ் மில்லியன் கணக்குல ஏறிட்டு இருக்கு. சரி இப்ப என்ன, இந்த கண்ணை கீழே போடணும், அப்ப அவளை விட்டுறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணை கீழே போடுறதுக்கு ட்ரை பண்றான். அந்த சமயத்துல எரின்கிட்ட ஏதோ சிக்னல் கொடுக்க எரினோ டக்குன்னு அவன் மூஞ்சிலே ஒரே குத்து. கில்லருக்கு பலத்தாடி, டக்குன்னு டேபிள் மேல இருக்க புல்லட்ஸ் எடுத்து கோல் துப்பாக்கியில லோட் பண்ணிட்டு கில்லரை பார்த்து சுட்டுறாங்க. அது குறி தவறி தோள்பட்டையில பட்டிருக்கு. என்னையா சுட்ட அப்படின்ட்டு எரின பாரபட்சமே இல்லாம டப்புன்னு சுட்டு கொண்டுறாங்க. இவன் வெயிட்னு சொல்றதுக்குள்ள அவளோட தலை அப்படியே தொங்கிடும். அதுக்குள்ள பக்கத்துல இருக்க குண்டை இவனை பிடிக்க வர அவனை உதச்சு தள்ளிட்டு வெளியில போயிடுறான். இப்ப அவன் மாட்டிக்கிட்டது ஒரு ரூம்ல. அந்த ரூம வெளியில இருக்கவங்க எல்லாம் இடிச்சு துறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற இரும்பு ராடெல்லாம் எடுத்து அந்த கதவுக்கு முட்டு கொடுத்துட்டு பக்கத்துல இருக்க பெரிய கபோர்டை இழுத்து வைக்கிறான். அப்படியே மூலையில உட்காந்துக்கிட்டு வெறி ஏறுது அவனுக்கு. அவன் கண்ணெல்லாம் செவந்து இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு கோவம் அவனுக்கு. இந்த ரூமை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும்ட்டு இன்னொரு கேட் இருக்கு, அதை ஓபன் பண்ணி அது வழியா வெளியில வந்து விழுகிறான். அந்த இடமே கும் இருட்டா இருக்குங்க, பயங்கரமான இருட்டு. அந்த இடத்துல ஆடம்ஸ் மொபைல வச்சுட்டு இவன் வந்து விழுகிறதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். வந்துட்டியா, வா ஃபைனலா நீதான் பேலன்ஸ் இருக்க, எப்படிடா இருக்கு உன்னோட ஃபீல், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இழந்துட்ட, எப்படி இருக்கு உன்னோட ஃபீல் அப்படின்னு கேட்க இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை நோக்கி கண்ணோட போறான். என்ன பண்ற என்ன பண்ற, கொஞ்சம் வெயிட் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு ஆடம்ஸ் சொல்ல, வெயிட் ஆகுது மண்ணாவது அப்படின்னு போட்டு அதே இடத்துல அவன் ஆடம்ஸ பொல பொலன்னு பொலக்குறான். பத்தாவதுக்கு சும்மா இல்லாம அவன் தலைய கைய வச்சு நசுக்கிடுவான் பாருங்க. அதே இடத்துல ஆடம்ஸ் கோரமா இறந்து போயிடுறான். அந்த அளவுக்கு ஹீரோக்கு வெறி, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ கொண்டுட்டாங்களேன்ட்டு. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்க லைட் எல்லாம் எரியுதுங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா இவன் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரும் உயிரோட நிக்கிறாங்க. இவன் அங்க இறந்து போன டிரைவரும் நிக்கிறான். இவ்வளவு நேரம் நடந்தது ஒரு பிராங்க் ஷோவா. நம்ம ஹீரோக்கு அப்பதான் பக்கத்துல இருக்க ஒரு டிவி மானிட்டர்ல எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இவங்க எல்லாமே பிளான் பண்ணிதான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க.
பிளான் பண்ணிதான் தாமஸ கூப்பிட்டுருக்காங்க, பிளான் பண்ணிதான் இந்த ஷோவையும் நடத்திருக்கானுங்க. ஹீரோ உங்க எல்லாரையும் காப்பாத்துறானா இல்ல தப்பிச்சு போறானு ஒரு டெஸ்டையும் வச்சிருக்காங்க. எல்லாத்துலயும் பாஸ் பண்ண ஹீரோ வெளியில வந்தானே, ஆடம்ஸ கொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா, இப்ப கொண்டுட்டான். நல்ல நேரத்திலேயே ஒரு கெட்ட நேரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இதுதான். இவன் எதிர்பார்க்காத அளவுக்கு வேர்ல்டு வைடா இந்த ஷோ பார்த்திருப்பாங்க. இங்க பிராட்காஸ்ட் ஆனது எல்லாமே இவனோட சேனல்ல தான் பிராட்காஸ்ட் ஆயிருக்கும். இவனுக்கே தெரியாம இந்த ஷோவை நடத்தி இதுல இவனை ரியலா நடிக்க வச்சிருப்பாங்க. பட் இவன் லைவா உண்மையாவே ஒருத்தனை கொண்டுட்டான். ஆடம்ஸ கொன்னதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றான். இந்த இடத்துல ஃபாலோ மீன் டைட்டில் போட்டு படத்தையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான ஹாரர் மூவின்னு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. திஸ் இஸ் மீனு, தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.